அடடா, எப்படி பாத்தீங்களா? சும்மா குழம்பு சட்டிக்குள்ள எட்டி பார்க்கும் போதே எச்சி ஊறுதுல. வச்சா அப்படி வைக்கணும் குழம்பு. எப்படி சாப்பிடணும்னு சொல்றதுலயே அவங்க சாப்பிடறதுக்கு ரெடி ஆகி உட்காந்துடணும். நம்ம சாப்பிடறத பார்க்க பார்க்க இன்னும் நாலு பேருக்கு அழகா சாப்பிடணும்னு தோணணும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சாப்பாடு அவ்வளோ அழகா இருக்கணும். நல்லா சூப்பரா சோறு போட்டு சோத்துக்கு மேல ஒரு கரண்டி நெத்திலி குழம்பு அப்படியே கும்பமா ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் சோறு கொஞ்சோன்னு அப்படியே பெசரி முதல்ல கருவாட்டை தள்ளிட்டு காயை தான் சாப்பிடுவேன். கருவாட்டோடைய அம்புட்டு சாறையும் காய்கள் தான் இழுத்து வச்சிருக்கோம். அதுலயும் இந்த சீனியவரக்காய் இருக்குதே, நெத்திலிக்கே டஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெத்திலி எடுத்து மேல இருக்க குழம்பு சோறெல்லாம் சப்பி சாப்பிட்டுட்டு ஒரு நெத்திலிய ரெண்டா ஒடிச்சு வாயில பொதிச்சு மெல்ல மென்னு சாப்பிடுங்க. சன்லைட்ல ரெடி இந்த நெத்திலி அப்படியே விட்டமின் டி உடம்புக்குள்ள இறக்கும். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். விட்டமின் டி கருவாட்டலையா அப்படின்னு கேட்காதீங்க. அவ்வளோ ஒரு ரிச்சான நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு. இதை பத்தி லாஸ்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிங்கிள் லைன்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு வெஞ்சனம் வச்சுக்கிட்டு சாப்பிடணும். ஒன்னு அவிச்ச முட்டை, இன்னொன்னு அரைக்கீரை. அரைக்கீரையும் அவிச்ச முட்டையும் அம்புட்டு அழகா பொருந்தி போகும் இந்த நெத்திலி குழம்போட. அப்படியே நெத்திலி குழம்புல முட்டையோட சேர்த்து ஒரு பைட், அப்புறம் கருவாட்டோட சேர்த்து ஒரு பைட்டுன்னு ஒரு ஒரு பைட்டா முடிக்கவங்களையும் தட்டு காலியார வேகமே தெரியாது. இப்போ நம்ம ரெண்டு பாக்கெட் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு செம்ம பக்கா விருந்து ரெசிபின்னு சொல்லலாம். ரெண்டு பாக்கெட் கருவாடு 20 ரூபாய். 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு தாராளமா சாப்பிடலாம். நான் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான குழம்பு. எண்ணெய் விட்டு கடுகு மணியும் வெந்தயமும் போட்டுக்கலாம். அவங்க லேசா வறுபடுற அந்த கேப்ல 3 வெங்காயத்தை வெட்டி அதோட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் அப்படியே பள்ள பள்ள பள்ளனு கண்ணாடி மாதிரி வேகணும். அப்படியே உப்பை போட்டு சேர்த்து வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு அப்படின்னு சொன்னா சிலர் எவ்வளவுன்னு சொல்லிருங்கன்றாங்க. நான் இந்த குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவாட்டுலயும் உப்பு இருக்கும், பார்த்துட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே வெட்டின முருங்கக்காய், பச்சை மிளகாய், உருவின கருவேப்பிலைய சேர்த்து போட்டிருக்கேன். பிஞ்சு சீனியவரக்காவா ஒரு கை எடுத்துக்கலாம். தலையும் காம்பையும் மட்டும் வெட்டிட்டு அப்படியே கருவாட்டு நீளத்துக்கே நீட் நீட்டா போடணும். அப்பதான் இந்த குழம்புக்குள்ள எடுத்து சாப்பிடறதுக்கு வசதியா சூப்பரா இருக்கும். இது கூட ஊட்டி உருளைக்கிழங்கு ஒண்ணு, அதை எடுத்து ஒரு 8 துண்டுகளா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசா தோலோட வெட்டி போட்டுக்கிறேன். நல்லா தோலோட சாப்பிடறதுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும் பாத்துக்கோங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இவங்க எல்லாரையும் நல்லா எண்ணெயிலே வதக்குற கேப்புக்குள்ள 3 குட்டி நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். தலன்னு தக்காளிய அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு சும்மா தக தகன்னு மின்னும். நல்ல ஒரு அழகான தொக்கு கன்சிஸ்டன்சி, செக்கச்சவேல்னு குழம்பு வரும். இந்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சு விட்டு கலந்துக்கலாம். இவங்க எல்லாரோட சேர்த்து நான் கொஞ்சம் வெள்ளைப்பூடையும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்குல இருந்து வாயு பிரியத பிரச்சனை, அதுக்கப்புறம் கருவாடு செமிக்கிறதுக்கும் வெள்ளைப்பூடு நல்லா ஹெல்ப் பண்ணும். விஷயம் சொல்லட்டா, இந்த குழம்பு இப்போ ஒரே ஒரு மசாலால தான் ரெடி ஆக போகுது. வேற நிறைய அது இதுன்னா சேர்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வேலையை அதிகமா இழுத்து வச்சுக்க வேணாம். ஒரே ஒரு பொடி, அதான் வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், எல்லா வீட்லயும் இருக்கும். அந்த மிளகாத்தூளை போட்டு வதக்கிட்டு கரிஞ்சிராம இருக்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நான் போய் புளிய மட்டும் கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். புளி நல்லா பழைய புளியா இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா செக்கச்சவேல்னு இன்னும் நல்லா கலரா கிடைக்கும். புது புளியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு சும்மா வெளுத்து போன மாதிரி இருக்கும். அதனால நான் பழைய புளி தான் எடுத்திருக்கேன். நல்லா 1 எலுமிச்சம்பழ அளவு புளி அப்படியே கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே ஊத்தி வச்சிடலாம். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இது அப்படியே மெதுவா கொதிக்கணும். நான் இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்படி குழம்பு சும்மா தக தகன்னு இருக்குதுல, இது கூட இப்ப நம்ம கருவாடு போடுற டைம். ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட கருவாடு சூப்பரா ஊறிடுச்சு. தலையை நல்லா பிச்சுட்டு கருப்பா இருக்க கழிவை கழுவி எடுத்துக்கலாம். நல்ல கருவாடு ஊர்னதால நல்லா ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. கிளீன் பண்றதுக்கு வேற ஒரு வேலையும் இல்லைங்க, செம்ம ஈஸியான கருவாடு. நல்லா கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இதை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயில லேசா அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறமா குழம்புல சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டோம்னா குழம்பு எவ்வளவு நேரம் கொதிச்சு சுண்டுனாலும் கருவாடு சும்மா கரைஞ்சு போய் முழு முழா குத்தி டிஸ்டர்பன்ஸா இருக்காது. நல்லா துண்டு துண்டா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். அதனால கருவாட்டு குழம்பு வச்சா கரைஞ்சு போயிருது, முள்ளா வருதுன்னு இனிமேல் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே சூப்பராக செட் ஆகி சும்மா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டியாக கூட ஆயிருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சுட சுட சோறு போட்டு கூட கொஞ்சம் கருவாடையும் சேர்த்து குழம்போடு அள்ளி ஊற்றிக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காயும் மொச்சக்கொட்டையும் செம்மையாக இருக்கும். ஆனால் ஏன் நேரமோ என்னவோ நேற்று தான் கத்திரிக்காய் தொட்டுக்க
செஞ்சு இட்லி சுட்டேன், அதனால கத்திரிக்காய் காலி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் இல்லைன்னு கருவாடு கோச்சுக்காது, நம்ம இருக்கிற காய போட்டு சும்மா கமகமன்னு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சூப்பரான காம்பினேஷன். வெயில்ல காயோ காயின்னு காஞ்சாலும் அதோட ஷைனிங்ல எந்த குறைச்சலும் இல்லை. அந்த அளவுக்கு கருவாடு சும்மா மினுமினுன்னு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குது. விட்டமின் டிய அப்படியே உள்வாங்கின இந்த கருவாடு நமக்கு சம்பல் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். முந்தையெல்லாம் பாட்டி வீட்டுங்களெல்லாம் கருவாட்டு கூடன்னு ஒன்று தொங்கிட்டு இருக்குமா, அதுக்குள்ள எறும்போ அல்லது பூனையோ போய் அதெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு பரன்ல தொங்க விட்டுருப்பாங்களாம். அடிக்கடி எடுத்து அம்மியில் அரைச்சு சம்பல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்களாம். நமக்கு 10 ரூபா பாக்கெட்டை வாங்கினோமா, படாஃபட்டா செஞ்சு சாப்பிட்டோமா, அதுக்கு தான் நேரம் இருக்குது. எங்கன்னு கருவாட்டு கூட வச்சு அதை மறக்காம சமைச்சு சாப்பிட்டு இப்பெல்லாம் மீனுன்னு சொன்னாலே பாதி பேர் ஓடிடுறாங்க. அதுல மீன் செத்து கருவாடு அதை வேற சாப்பிடணுமான்னு கொஞ்சம் கம்மியா தான் பாக்குறாங்க. கருவாடும் மீனும் நமக்கு இம்புட்டு பிடிக்குது, அம்மா ஊட்டி விட்டு வளர்த்ததாலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு காரணமா இருந்தாலும் நம்மளுடைய பூர்வீகமே இந்த மாதிரி கடல் கடல் சார்ந்த உணவை சாப்பிட்டுருக்காங்க. அம்மாவோட அம்மா அம்மா ஈ ராம்நாடு அப்படியே கடல்ல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீனும் கருவாடும் தினம் சாப்பிடுவாங்களாம். என்னோட அப்பாவோட அம்மா என்னோட அப்பத்தா அவங்க மெட்ராஸ்காரம்மா, மெட்ராஸ்ல அதுவும் காசிமேட்ல கிடைக்காத மீனா சொல்லுங்க. சோ அப்படி மீனை தான் சாப்பிட்டு தான் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பேர பிள்ளைகளுக்கும் ஊட்டி விட்டு வளர்த்ததாலதான் என்னவோ தெரியல, அந்த பரம்பரை பரம்பரையா ட்ரெடிஷ்னல் ஆன இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு ரெசிபி மேல அப்படி ஒரு உசுரா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க வீட்லயும் ட்ரெடிஷ்னலா ஏதாவது ஒரு சில ரெசிபிஸ் கொஞ்சம் பஜ்ஜி சொச்சின்னு மிச்சம் இருக்கும், அதை தேடி பிடிச்சு அது என்னன்ற லிஸ்ட கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி ரெசிபியை நம்ம டெய்லி செய்ய மாட்டோம், எப்பவாவது அகேஷனலா தான் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பரான ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் என்னெல்லாம் நமக்குள்ள மேட்ச் ஆகுதுன்றத பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய குழம்போ காரமோ கூட்டோ பொரியலோ அவியலோ ஆனா அது உங்க வீட்டில் ரொம்ப வருஷமா ஒரு ஃபாலோ பண்ற ரெசிபியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க வீட்டு ரெசிபி நம்ம வீட்டு கிச்சன்ல சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானும் உங்களுக்கு சூப்பரான வீடியோல சொல்றேன். இந்த கமெண்ட்டுக்காகவே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். லாஸ்ட் பைட்டு முட்டையும் கருவாட்டு குழம்பும் செம்ம டக்கரு, இன்னைக்கு செம்மையான ஒரு சாப்பாடு. இன்னொரு ஹெல்த்தியான சூப்பரான வீடியோல மறுபடியும் பார்க்கலாம். Until then, stay tuned with Metro Madras.